பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு, அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு புத்தகத்துலேருந்து. அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வயல் இருக்குது, அந்த வயலில் உள்ள புல்லை அஞ்சு ஆடு சேர்ந்து சாப்பிட்டு முடிக்க 28 நாட்கள் எடுத்துக்கிச்சு. அதையே 20 நாளில் சாப்பிட்டு முடிக்கணும்னா அந்த புல் முழுவதையும் சாப்பிட்டு முடிக்க எத்தனை ஆடுகள் தேவைப்படும்னு ஆசிரியர் கேட்டுட்டு அதோடய கணக்கோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு புக்கோட இதை பரட்டிக்கிட்டு இருக்கார். அப்படி ஆசிரியர் கேட்ட உடனே அதோடய விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக புத்தகத்தை வந்து பரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து 7 ஆடுகள்னு ஒரு குரல் வருது. யார் இந்த குரலை பார்த்தான்னு மாணவர்கள் கிட்டே கேட்குறாங்க. பாலுதான் சொன்னால் ஐயான்னு மாணவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் சொல்கிறாங்க. ஆசிரியர் வந்து பாலு நோக்குறாரு, பார்க்குறாரு. அவர் வந்து அவங்கிட்ட எந்த ஒரு நோட்டு புத்தகமும் இல்லை. அந்த ஆசிரியர் வந்து பாலுங்கிற மாணவர்கிட்ட வராரு, வந்து அவருக்கு நோட்டு புத்தகத்தை பார்க்குறாரு. நோட்டு புத்தக பக்கம் வந்து வெற்றிடமாக இருந்திருக்கு. நோட்டு புத்தகம் எதுவும் எழுதவில்லையான்னு கேட்குறாரு. எதில் கணக்கு போட்டு பார்த்தா, எதில் கணக்கு போட்டாய் அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. மூளையாளன்னு சொல்கிற மாதிரி அவரோட ஆள்காட்டியவராக தலையை காமிக்கிறார். அந்த குட்டி மேதான் பின்னாளில் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக உருவெடுத்த லோகமானியா பாலகங்காதர திலகர். ஆம், அவரே தான். ஆங்கிலேயர்கள் அவரை அதிருப்தி இந்தியர்களின் தந்தை என்று காழ்ப்புணர்ச்சியர்களுக்கு அழைத்தார்கள். திலகர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் சீகாலி என்னும் இடத்துல வந்து 1856 ஜூலை 23 பிறக்கிறார். கேசவ் கங்காதர திலகர் தான் அவரோட பேர். தந்தையோட பேர் வந்து கங்காதர ராமச்சந்திர திலகர். சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு பண்டிதரான இவர் வந்து, அவர் தந்தை வந்து சமஸ்கிருதத்தில் பண்டிதராக இருக்கிறார், ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார். இவரின் குடும்பம் சித்பவன பிராமண வகுப்பை சேர்ந்தது. படிப்பை நிறைந்திருந்த குடும்பத்தில் பிறந்ததால் திலகருக்கு இளம் வயதிலே அவர் சக வயதினர்களை விட அதிகமான படிப்பாரும் கொண்டிருந்தார். படிப்பறிவு நிறைந்த குடும்பத்தில் வந்து பிறந்ததுனால திலகருக்கு இளம் வயதிலேயே அவர் சம வயதினர்களை விட அதிகமான படிப்பாரம் கொண்டிருந்திருக்கிறாரு. என்னதான் வந்து திலகர் வந்து நல்லா படிப்பவராக இருந்தாலும் வந்து அவரை வந்து ஆசிரியர்கள் பிடிக்கவில்லை. ஏன்னா அவர் எப்போ இருந்தாலும் புத்திசாலித்தனமாக வந்து ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கறது, குறும்புத்தனமாக இருக்கிறது வந்து ஆசிரியர்களுக்கு பிடிக்கலை. சின்ன வயசுலேயே திலகருக்கு ஒரு நல்ல குணம் இருந்திருக்காது. என்னென்னா, தன்னை சுற்றி ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தால் போய் உடனே போராடுவார். 1880 வந்து திலகர் அவரோட நண்பரோடு சேர்ந்து டெக்கான் கல்விக் கழகம்னு ஒரு முதல் பள்ளியை வந்து ஆரம்பிக்கிறார். அந்த பள்ளியில் துவங்கிய சில நாட்களிலேயே புகழ் பெற தொடங்குது. முதல் ஆண்டில் திலகர் வந்து அந்த பள்ளியிலேருந்து ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கலை. திலகரும் அவரோட நண்பரும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த பள்ளி வந்து வழக்கமான பள்ளிக்கூடமாக இல்லை. பாடங்களோடு தேசிய உணர்வையும் பண்பாட்டையும் கற்று தருது. இதனால் இப்பள்ளிக்கூடம் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பரவலமாகுது, வெற்றிகரமாக வளர்ந்து பல கிளைகள் வந்து உருவாகுது. இன்றைக்கும் மிக முக்கியமான கல்வி நிறுவனங்களில் வந்து ஒன்றாக டெக்கான் கல்வி கழகம் இருக்குது. அதுக்கப்புறம் திலகர் வந்து பத்திரிகை துறையிலையும் வந்து கவனத்தை கொண்டு வந்தார். கொஞ்சம் சில இந்திய பத்திரிகையில் இருந்த நிலையில் வந்து பெரும்பாலும் வெளிநாட்டு பத்திரிகையில் மிகுதியாக வந்து விற்பனை ஆணுச்சு. திலகர் வந்து 2 பத்திரிகையை கொண்டு வந்தார். ஒன்று வந்து மராட்டிய மொழியில் உருவான பத்திரிகை வந்து கேசரி, மற்றொன்று வந்து ஆங்கில பத்திரிகையான தீமாராத்தா. இந்த 2 பத்திரிகையும் வந்து 1881 ஆண்டுலேருந்து அச்சிடப்பட்டு வெளியாகுது. ஆங்கிலேய அரசு வந்து கேசரி பத்திரிகையை வந்து ஆசிரியர்களான திலகரையும் அவரோட நண்பரை வந்து கைது செய்தது. அவர் சிறைச்சாலையில் இருந்தே தனது சுயசேதை எழுதினார். அதோட பேர் வந்து ஆர்க்டிக் ஹோம் இன் தி வேதாஸ். 1905 வந்து இந்தியர்களின் ஒற்றுமை சீர்குலைக்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் வங்கத்தை இரண்டாக பிரித்தனர். இவர் குழந்தை திருமணத்தை கண்டித்தார். விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் அவரை வந்து சமூக சீர்திருத்தவாளின்னு மக்கள் வந்து அழைத்தார்கள். திலகரை வந்து பின்பற்றியவர்கள் வந்து முக்கியமானவர் வந்து காந்தி. திலகர் இறந்தப்போ அவருக்கு செலுத்தி அஞ்சலியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காந்தி, திலகர் வந்து தனது இரும்பை போன்ற மன உறுதியை இந்த தேசத்தின் நலனுக்காக பயன்படுத்தினார் அப்படிங்கிறார். திலகர் வந்து கனவு கண்ட சுயராஜ்யம் வந்து அவரின்
சிந்தனைகள் பின்பற்றி காந்தியடிகளால் நனவானது. திலகரின் தியாகத்தால் நாம் பெற்ற சுதந்திரம் இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் நெஞ்சங்களிலும் மறக்கப்படாமல் நிறைந்திருக்கும். கடைசியாக, நல்ல கல்வியின் மூலம் மட்டுமே நல்ல குடிமக்களை உருவாக்க முடியும்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.